வணக்கம். தேங்க்யூ சார். இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் அண்ட் ஸ்ரீகாந்த் தேவா சுமார் ஒரு 1 வீக்லேயே ரெக்கார்டிங் பண்ணிட்டோம். 1 வீக்லேயே நான் கூட்டணும் வந்துட்டார் அப்படின்னா, அதுக்கு என்ன ரீசன்னா, இது யாருக்குமே நிறைய பேருக்கு தெரியாது இந்த விஷயம். 3 இயர்ஸ் முன்னாடி 3 ஆல்பம் ஐ திங்க் ஃபஸ்ட்டு கொலவெறி ரிலீஸ் ஆச்சு. அப்போது என்ன நடக்குதுன்னு யாருக்குமே புரியல. அது ஒரு 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 டைம் பீரியட், ஒரு ஒரு ஃபேஸ், என்ன வேர்ல்டு ஓவர் என்ன நடக்குதுன்னு எனக்கே புரியல. ஒரு மாதிரி நம்பர் அது. அப்போ எல்லாருமே என்ன நினச்சாங்கன்னா, வாழ்த்து நிறையா வருது. சே ஈவன் அமிதாப் பச்சன் சார்லேருந்து பிரைம் மினிஸ்டர் வரைக்கும் வாழ்த்து வருது அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க. ஆனால் ஒரு உண்மை என்னென்னா, கொலவெறி ரிலீஸ் ஆகி ஃபஸ்ட்டு சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து, அதாவது இந்திய சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து விஷ் பண்ணது விவேக் சார் தான். ஸோ அந்த மரியாதை எனக்கு எப்பவுமே இருக்கும். ஏன்னா நம்ம ஃபஸ்ட் டைம் ஒரு படம் பண்ணுறோம். அப்படி இருக்கும் போது நம்ம இப்போது அந்த பாட்டு நல்லா ஹிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நம்ம சினிமா துறையிலேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஒரு ஒரு சின்ன பையனாக, ஒரு காலேஜ் பையனாக வந்து அது கண்டிப்பாக எனக்கு இருந்திருக்கும். ஐயோ, நம்ம இண்டஸ்ட்ரியிலேருந்து யாருமே நமக்கு இன்னும் விஷ் பண்ணலையே, நல்லா அட்லீஸ்ட் ஒரு என்கரேஜ்மெண்ட்டை நல்லா பண்ணியிருக்கியே அப்படின்னு சொல்லலையேன்னு ஒரு சின்ன ஒரு இது இருந்தது. ஆனால் ஃபஸ்ட்டு அவர் வந்து ஒரு, அதுவும் எனக்கு டைரெக்டாக பண்ணல, ஒரு டிவி ஷோவில் உட்காந்துட்டு இருக்கும் போது அவங்க ஃபோன் பண்ணி எனக்கு விஷ் பண்ணார். ஸோ அதுக்கு பெரிய நன்றி சார். ஃபர்ஸ்ட் அந்த சாங் பார்க்கும்போதே நல்லா இருந்தது சார், பயங்கர எனர்ஜி ஆடிட்டு இருந்தாரு சாரு. அப்புறம் அவரே அப்புறம் சொல்லிட்டாரு சாங் எப்படின்னு கேட்டா, ஸ்டேஜ்லயே சொன்னாரு, நான் கோடு போட்டா ரோடே போட மாட்டேனா அப்படின்னு சொல்லி. ரோடு நல்லா நல்ல 4-way ரோடே போட்டிருக்கீங்க சார், 4 பேர் சுத்தி நின்னாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன 6 பேர்லாம் நின்னாங்க, 6 பேர் ரோடு கூட வரையலாம். அப்படி எனர்ஜி எப்பவுமே பிடிச்சிருக்கு. அதை பார்க்கும்போது இன்னும் மீண்டும் 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 இன்ஸ்பயர் பண்ணிட்டு தான் இருக்காரு. அவர் இப்ப பண்ற படங்கள் வரைக்கும், அடுத்து அவர் என்ன படம் பண்ண போறாரு அப்படிங்கிறது இன்னும் ஆர்வமா இருக்கு. அதை தாண்டி அவரோட நடிக்கணும்னு ஆசை நிறையவே இருக்கு. ஸோ ஒரு சான்ஸ் கிடைக்கும் நம்புறேன் சார், உங்களோட சேர்ந்து ஒர்க் பண்றதுக்கு. வேற என்ன சொல்றதுன்னு தெரியல சார். இந்த டீம் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஃபேமிலி என்டர்டெய்னர்ஸ் அது இப்ப நிறையவே தேவைப்படுது. ஏன்னா எஸ்பெஷலி இந்த காலகட்டங்கள்ல எல்லாருமே தியேட்டருக்கு வந்து படம் பார்க்கறது குறைஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லும்பொழுது, ஃபேமிலியா இப்ப வந்து நிறைய படங்கள் பாக்குறாங்க அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். சினிமா மாறல, மக்கள்கிட்ட இருந்து எதிர்பார்ப்புகள் தான் மாறி இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அவங்க எதிர்பார்க்குற மாதிரியான விஷயங்கள் இந்த படத்துல இருக்கும் விவேக் சார் இருக்கிறதுனால, அவரோட சேர்ந்து இருக்கிற டீம் எல்லாருமே, சோனியா அகர்வால் அவங்கல இருந்து ஷீலாமா அவங்க நடிச்சிருக்கிறாங்க, அதுக்கப்புறம் காமெடிக்குன்னு ஒரு பெரிய டீமே, எல்லாருடைய காமெடியுமே நம்ம எல்லாருமே வேற வேற படங்கள்ல ரஷ் இருக்கும். ஆர்த்தியா இருக்கட்டும், ராஜேந்திரன் சாரா இருக்கட்டும், இல்ல சாமிநாதன் சாரா இருக்கட்டும், இல்ல சிங்கமுத்து சாரா இருக்கட்டும், பாண்டு சார், மனோபாலா சார், இது எல்லாருமே வந்து இந்த படத்துல இருக்காங்க. ஸோ டெஃபினட்டா படம் ஃபுல்லாவே நம்ம சிரிக்க வைக்கிற படமா தான் இருக்கும். பேச வைக்கும் தமிழுக்கும், வாழ வைக்கும் தமிழ் ரசிகர்களுக்கும், இந்த மாதிரி ஆர்டிஸ்ட மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற ஊடக நண்பர்களாகிய உங்கள் எல்லாருக்கும் உங்கள் ஆர்த்தியோட சிறப்பாய்ந்த வணக்கம். அண்ட் இன்னைக்கு இளைஞர்களோட ஏபிசி எல்லா கிளாஸ்லையும் மாஸ்னா நம்ம ஸ்ரீகாந்த் தேவன் சார் தான். ஸோ அவரோட, அவர் தான் இன்னைக்கு ஹீரோ. ஆக்சுவலாக அவரோட மியூசிக்கெல்லாம் நம்ம பார்த்தோம், பாடல்களை வந்து ரொம்ப ரசித்தோம். ஸோ அவருக்கும் அண்ட் இளைஞர்களோட பல்ஸ் அனிருத் அவருக்கும் அண்ட் நம்ம வீட்டுக்குள்ள சிவகார்த்திகேயன் அவருக்கும் அண்ட் பெரிய முதலாளி தானு சார் அவருக்கும், கலை குடும்பத்தை சார்ந்த எல்லாருக்கும் அண்ட் குழந்தைங்க பெரியவங்க இப்படி மக்கள் மட்டும் இல்லை, இயற்கையை ரசிக்கிற ஒரு பெரிய ஹீரோ நம்ம சின்ன கலைவாணர் விவேக் சார் அவருக்கும். அண்ட் இந்த படத்துல நான் கூட நடிச்ச பெரிய பெரிய லெஜெண்ட்ஸ் சுவாமிநாதன் சார் ஆகட்டும், அண்ட் டிபி கஜேந்திரன் சார், அப்புறம் செல்முருகன் அண்ட் இந்த மாதிரி எல்லா சகோதரர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு இந்த ஒரு சின்ன ஒரு பாட்டை எனக்கு இந்த படத்துல கொடுத்ததுக்காக அண்ட் சந்திரமோகன் சார் டைரக்டர் அவருக்கும் ரொம்ப நன்றி, ப்ரொடியூசர் சாருக்கும் நன்றி. சார் சாரே என்னோட ஐ ரொம்ப என்னோட கதையை வந்து அதே பண்ணியிருக்காரு. ஒரு 2.5 மணி நேரம் சிரிக்க வைக்கிறது தான் எங்களோட நோக்கமாக இருந்தது. அது வந்து நாங்கள் அதுவே வச்சு அப்படியே பண்ணி வச்சிருக்கோம். சோ சாரி ரொம்ப நேரம் சார் இருக்கு. அப்புறம்
இசை விழாவில் இசை நாயகன் ஸ்ரீகாந்த் தேவா, செவி குளிர சிந்தை மகிழ அகிலமெங்கும் இந்த படத்துடைய பாடல் பட்டி தொட்டியும் வாகைச்சூடி வலம் வரும். மிக மிக அவசிய அவசர அழைப்பின் காரணமாக நான் செல்லவிருப்பதால், அதாவது இயக்குநர்களுக்கு ஒரு கலங்கர் விளக்கமாக சிகரமாக விளங்கிடும் விக்ரம் சார் அவர்களை என் பணியும் அவரும் சேர்த்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். 2020 இதுதான் ட்ரெண்ட்னு சொல்லி மணி 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 என்று பாடல் ஒன்றே இந்த படத்துக்கு சூப்பர் ஸ்டார் வசூலை அள்ளி கொடுக்கும். I think I need to say a special thanks to Vivekji for your support and help on the sets. Thank you so much. ஜெயிக்கிறோம், வெற்றி வெற்றி வெற்றி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முதல் நன்றி நம்ம விவேக் சாருக்கு. ஏன்னா என்னோட மியூசிக்கில் அனிருத் ப்ரோ பாடுறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். நம்ம வெயிட்டாக அனிருத் ப்ரோக்கு சூப்பராக ஒரு கரகோஷம் கொடுங்க. அனிருத் ப்ரோ ரொம்ப தேங்க்ஸ், நீங்கள் பாடுறது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வந்து அவர் பாடிருக்காருன்னு ஒரே காரணத்தினால பாட்டு பயங்கரமாக வந்து எல்லாருமே கேட்குறாங்க. ஸோ இன்றைக்கே வந்து ரொம்ப டவுன்லோட்ஸ் ஆகிடும். ஸோ இது சென்னையில் இந்தியாவில் உலகம் ஃபுல்லாகவே ஸோ ரொம்ப பெருமையாக இருக்குது. விவேக் சார் சடனாக ஸ்பார்க்காக சொன்னார் அனிருத் பாருன்னு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, நான் தான் சொன்னேன் சார் முடியுமா ரொம்ப பிஸியாக இருக்காருன்ட்டு, நான் கூட்டிகிட்டு வரமானாரு சொல்லி ஒரு 1 வீக்கில் கூட்டிகிட்டு வந்திருந்தார் சார். விவேக் சார் ரொம்ப தேங்க்ஸ். அண்டு விவேக் சார் பாடலும் ரொம்ப நல்லா எழுதியிருக்காரு, அதுக்கு வெயிட் அவர் கரகாசம் கொடுங்க. அண்ட் இந்த படத்தில் வந்து ஒரு பாஸ் சாங்னா எப்படியும் ஒரு 6-8 இருக்கும், அப்படிதான் போட்டேன். விவேக் சார் தான் போட்டுட்டியாமா ஸ்ரீ, அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு பார்னாலே ஒரு 6-8 இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டாக நான் இது பண்ணலாம் ஆக்சுவலாக சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுத்தாரு. அது வச்சு தான் வந்து நான் எப்படி இருந்தேன் சாங் வந்து பண்ணேன். அது எல்லாமே நல்லா வந்திருக்கு. இந்த நேரத்தில் இந்த செகண்டில் ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி, இப்போ வரைக்கும் இந்த படத்து மேலே யாரும் கேஸ் போடல. ஆனால் இனிமேல் போட மாட்டாங்க, ஏன்னா இது அந்த மாதிரியான ஒரு எந்த ஒரு கான்ட்ரவர்சியும் இல்லாத ஒரு, ஆனால் ஒவ்வொரு குடும்பத்தையும் நடக்கிற ஒரு சப்ஜெக்ட் தான் இது. இந்த பாலக்காட்டு மாதவன் படத்தை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இதோடைய இசை வெளியீட்டு விழாவுக்காக வந்து அழைத்த பொழுது எனக்கு ரொம்ப சென்டிமெண்டான 2 விஷயங்கள் நடந்தது. ஒன்று வந்து அப்போ பேசும்போது சொன்னார், இது பட்ஜெட் படம், ஒரே பொக்கையை 4 பிரித்து கொடுத்துட்டாங்க, 8 பிரித்து, அதெல்லாம் இல்லை உண்மையிலே. ஆக்சுவலாக இது கொஞ்சம் செலவு எழுத்த படமாக ஆகிடுச்சு. யூஸ்வலாக பட்ஜெட்டாக ஆரம்பித்தாங்க. பார்த்தீங்கன்னா அந்த மலேசியா சாங்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரோல்ஸ் ராய்ஸு அப்புறம் ஃபெராரி இந்த ஒரு காருடைய வாடகையே வந்து 1 lakh rupees அதை வச்சு 3 நாள் ஷூட் பண்ணோம் அந்த கார்ஸை வச்சு. இந்த மாதிரி லொக்கேஷன்ஸ் எல்லாமே முதல்ல ஃப்ரீன்னு சொல்லி கூப்பிட்டு போய் எல்லாத்துக்கும் காசு வாங்கினாங்க. மலேசியாவிலேருந்து 10 ஆண்டனிலாம் வந்திருக்காரு. ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் ஆச்சு, இருந்தாலும் ப்ரொடியூசர்ஸ் என் கூட இருந்தாங்க. இந்த படத்தை முதல்ல ஆரம்பித்தது வந்து TCM மேக்னஸ், இந்த எல்லோ டிஷர்ட்டில் எங்கே இருக்கார் பாருங்க, அவர் தான் இந்த படத்துடைய ஒரிஜினல் ப்ரொடியூசர். இப்போ படம் முடிந்த வரை முடிஞ்சும் இன்னும் எங்கே இருக்காருன்னு உண்மையில் இப்போ நல்ல நான் தான் கொஞ்சம் இப்படி ஆகிட்டேன், உனக்கு தப்பு எடுத்துக்காங்க. இது காஷ்மோரா அப்படின்ற ஒரு படத்தில் கார்த்தியோட அப்பாவை நடிக்கணும்னு சொன்னாங்க. என்னென்னமோ போட்டு பார்த்தாங்க, எனக்கு அந்த ஒரு ஓல்டு லுக் வர மாட்டேன் அடைப்பிடிச்சிருச்சு. ஸோ அதனால் அப்படியே விடுங்க, கொஞ்ச நாளைக்கு கலர் போடாமல் விட்டேன், அப்பா வாங்க அப்படின்னு சொல்லி விட்டேன். அதுதான் கூப்பிட்டிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. அதே மாதிரி இந்த படம் அதுக்கப்புறம் முதல்ல TCM மேக்னஸ் தான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு லெவலுக்கு மேலே தான் SSS என்டர்டைன்மெண்ட் என்னுடைய நண்பர் லாரன்ஸ் இதை எடுத்தார். எடுத்து ஃபுல்லாக டோட்டலாக இப்போ அவர் தான் பண்ணி முடித்தார். வேலையிலே என் தோள்களுக்கும் குயில்கள்